வெல்கம் பேக் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவிலேருந்து பார்த்துங்க பிரபலேருந்து பார்த்து பார்க்கறேன் சூப்பராக ஒரு லவ் சாங் தீ டேப்லேருந்து லிக் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பிரயிலிருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்க வந்து எட் பண்ண சொல்லிட்டு வீட்டில் வந்து வீட்டில் வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து பார்த்தோம் ஆப்லிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ இருக்கு நம்ம என்ன இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு ஆப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்பை பார்த்தீங்கன்னா இருக்கும் கேட்கல பர்சன் பார்த்தா கேட்பேன் ப்ராஜென்ட் ஒரு ஆஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து ஒரு புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி புக் மாப்ஷன் ஷேர் வந்துட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு சம்திங் ஃபாண்ட்டில் இருக்கும் ஃபாண்ட்டு நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஸ் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஸ்கால் பண்ணி ஸ்டார்ட் பார்த்து சியூசிக்கில் இருந்துருக்கும் மேலே பார்த்தா ஒன் லைனாக புக் மாஸ்ட் இருக்கும் அந்த புலில் நீங்கள் வந்து பிக் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணதாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் அந்த குரூப்ல எல்லாம் சம் லிரிக்ஸ்லாம் வந்துருக்கும் லிரிக்ஸில் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கு நான் வந்து த்ரீ டி வந்து தந்திருப்பேன் நீங்கள் வந்து லிக்ஸ் வந்து சம் பண்ணுறதும் நீங்கள் வந்து பண்ணுறதா இருக்கும் அது மாதிரி பஸ்ட் நம்ம வந்து ரீட் பண்ண போகிற பிக்கு வந்து க்ராப் பண்ணிக்கலாம் அந்த கிரீன் கால் பசங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி பார்த்தா ஃபாரஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கேட்கற கிரேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பசங்க செலக் பண்ணுங்க மீடிய வந்து ஓப்பிங் ரீட் பண்ண போகிற ஃபோர் வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணிச்சுங்களோஸ்ட் அந்த ஃபோல்ட் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் பிக்கு கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மேடம் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணி சைடில் எம்டி பிளாக் வந்து ஃபில் ஆகிடும் நெக்ஸ்ட் மேலே செட்டிங் போது லெஃப்ட் ஆனால் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு கரெண்ட் கேம்ஜின்னு சைட் பண்ணிட்டு கிடைக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுன்னா கிட்ட பார்த்தா செவன் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க நெக்ஸ்ட் க்ளோஸ் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தா சம் புக் மார்க்கில் இருக்கிற அந்த புக் மார்க் நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் இருக்கும் நீங்கள் வேறு பி பிக் மல்டி பிக் யூஸ் பண்ணுறதா வேற வேறு பிக்கு வந்து கிட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள் நான் வந்து சிங்கிள் பிக்கில் வந்து உங்களுக்கு எஃபர்ட் ஆட் பண்ணுறது தோசனும் வந்து சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் நான் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இருங்க நம்ம வந்து கிராப் பண்ண பிக்கை வந்து ஆட் பண்ணும் நீங்கள் ப்ளஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ணலாம் அந்த பிக்கு வந்து லெட் மோஷன் வந்து ஆட்ரு பல மோஷன் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு இப்போ கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் ப்ரஸ்ஸாக கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேலே கற்றுலாம் செலக்ட் பண்ணி ஃபில் கம் கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு நான் வந்து லாஸ்ட்டாக எஸ்பெண்ட் பண்ணி விட்டுறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங் இருக்குது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக் மார்க் மாதிரி நம்ம சென்டர் கட் ஆப்ஷ்ரைக்கும் கட் பண்ணலாம் இப்போ வந்து செகண்ட் புக் மார்க் போய்ட்டு இப்போ இமேஜ் ரைப்பில் சென்ட்ரான் கட் கட் பண்ணலாம் நெக்ஸ்ட் புக் மார்க் இதே மாதிரி நான் கண்டியூஸாக பார்த்தா சென்டர் கட் ஆப்ஷன் ஒன்று செலக்ட் பண்ணி ஒன்று ஒன்று செலி பிக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வந்து லைனாக கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இந்த டைம் இந்த கரெக்டாக பார்த்தா டைம் பார்த்தா டூ ஸ்டூ ஜீரோ செவன் இருக்கிற லாங் இமேஜ் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து பண்ணி எடுத்து வந்துருங்க கீழே பார்த்தா அந்த லிரிக் லேயர் குரூப் கிடைச்சி அந்த அந்த லிரிக் லேயருக்கு குரூப்புக்கு கீழே டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துருங்க ஸ்டார்ட்டில் வந்துட்டு இங்கே பார்த்தா சம் குரூப் லேயர்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பேக் வந்துலாம் பேக் வந்து த்ரீ டி மூலர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங் ஒரு லேருக்கு அந்த லேர் சிலை பண்ணுங்கள் லேர் கேப்பில் போய்ட்டு காப்பிலியர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த லேரில் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டார்டிங் இருக்கிற லேயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கேட்க பார்த்தா பேசு பார்த்து ஸ்மாலாக யாராவது அதாவது கிளிக் பண்ணிவிட்டு கலரன் ஃபீல்டு ஆன இந்த இந்த கலர் ஆப்ஷன் இருக்கிறது அது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் டைம் ஆப்ஷன் வந்து ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க பேசன் சைடில் நெக்ஸ்ட் கேட்குற எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது சிம்பிள் அந்த எஃபெட் பார்த்தா ஆட் ஆகிடும் இப்போ எஃபெக்ட் ஆட் ஆகிடணே இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா சிம்பிளாக இந்த எஃபெக்ட் வந்து இது வந்து ஆட் ஆச்சு இப்போ நெக்ஸ்ட் இருக்க இமேஜுக்கு கொஞ்சம் சேஞ்ச் வந்து பிளாக் இருக்கும் நெக்ஸ்ட் ஒயிட்டில் வந்துருக்கும் அது நீங்கள் ஸ்டார்டிங் இருக்கிற இமேஜ் செலக்ட் பண்ணிங்க எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே வந்து இங்கே பார்த்தா கலர் அண்ட் லைட்னு அதில் அது போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை மேலே வந்து சர்ச் ஆகி காணலில் அண்ட் வைப்ரன்ஸ் சர்ச் பண்ணுங்கள் இல்லை நம்ம டேரக்டாகவே போய்க்கலாம் நம்ம இந்த கலர் அண்ட் லைட்டில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா கிட்ட ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேஷன் வைப்ரன்ஸ் லாஸ்ட்லேருந்து தேர்ட் ரோல் இருப்போம் அது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேனர் செட்டிங் வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த சேஷன் வைப்ரன்ஸ்க்கான த்ரீ லைன் லைட் பண்ணிட்டு சேஷன் வந்து மைனஸ் ஹண்ட்ராய்டும் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இமேஜுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேம் லேயர் கேப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜையும் எஃபெட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பியில் போயிட்டு காப்பி லேர் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கிற எல்லா லேயரும் இந்த லாங் ப்ளஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு அந்த லாங் லேர் மட்டும் இருக்கட்டும் இந்த லாங் லேர் மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க அதுலேருந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது இப்போ இந்த லேர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஏற ப்ளஸை செலக்ட் பண்ணிட்டு பேச சைடில் போயிட்டு இப்போ இந்த கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷனும் பேஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் சிம்பிளாக பார்த்தா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயரு போயிவிடுங்க போயிட்டு அந்த லேர்ஸ் எப்படி எஃபைட்டில் போயிட்டு அந்த ஸேஷன் வைப்ரன்ஸ்க்கான லேர் வந்து மாரி வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க சிம்பிளாக இது பார்த்தா கலர் ஒயிட் கலர் பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் கரெக்டாக வந்து கலர்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் கரெக்ட் வரும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு லேர் விட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கலர் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங் அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுட்டிங்க எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துட்டு த்ரீ டி மூணு வந்து ஓபன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா ஒரு ஃபோர் லேருக்கு வந்து லாங் ப்ரைஸ் ஒன்று செலக்ட் பண்ணிங்க அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க இப்போ லேர் காப்பில் போய்ட்டு காப்பி ஃபோர் லேர் செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டிங்கில் இருக்கட்டும் சேம் லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பெஸ்ட் ஃபோர் லேயர் கிளிக் பண்ணுங்கள் சிம்பிள் அந்த ஃபோர் லேயர் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆக முடியும் இப்போ நீங்கள் வந்து லிரிக்கில் எதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இப்போ தான் லிரிக் இங்கே இருக்குது இந்த லிரிக்கில்னால் இப்போ மேலே இந்த டாப்பில் அந்த லிரிக் இருக்குது இந்த லிரிக்கான லேயர் வந்து இதுதான் இப்போ இந்த லேயரில் நீங்கள் வந்து சேஞ்ச் இந்த லேயர் வந்து இப்போ இங்கேருந்து நான் வந்து லெஃப்ட் சைடாக வந்து மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் மூவ் வந்து கூட போறேன்னா நீங்கள் வந்து இந்த புக் மார்க் போய்ட்டுங்க ஃபோர்டின் டூ டபுள் ஜீரோ வந்து புக் மார்க் போய்ட்டு இப்போ மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு மூவான கேமராக்கான ஆப்ஷன் இருக்கும் அந்த மூணு ஆப்ஷன் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து லிரிக் எங்கே இருக்கோ செக் பண்ணுங்க ஃபஸ்ட் லிரிக் வந்து எந்த சைடு மூவ் பண்ணிக்கிறோம் கரெக்டாக அந்த இப்போ அந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறது இருக்குங்க ஓகே தப்பா ராங்க சொல்லிட்டேன் கரெக்டாக இந்த லிரிக் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஆனால் நான் வந்து மாற்றிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் இந்த புக் மார்க் போயிட்டு ரசம் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் ரைட்டாக செக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே லைட்டாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிணா தெரியும் லிரிக் வந்து இந்த சை இந்த இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து மூவ் வருது நல்லா தெரியும் இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இப்போ கேமரா ஆஃப் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும் கரெக்டாக சைடில் வந்து பிளாக் வந்து மறையிற மாதிரி செட் பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு மூவ் வந்து கொடுத்துங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் சிம்பிளாக மேட்ச் போது தேர்ட் ஆனால் பண்ணுறதுன்னு க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக இடம் செக் பண்ணிவிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல் வந்து எஸ்போர்ட் ஆகிய முடியும் சேவ் ஆஃப் எப்படி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி எக்ஸ்போர் சூப்பரானீங்கன்னா வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாக்கிங் ட